இன்னொரு விஷயத்தையும் மகா பெரியவர்கள் சுட்டி காட்டுகிறார் அதாவது இந்த ஆடுகள் மாடுகள் இவைகள் எல்லாமே நம்முடைய இல்லத்தில் இருந்தது என்று சொன்னால் அவைகளுக்கு கழுத்தில் அரிப்பு ஏற்படலாம் அப்பொழுது அவைகளாகவே அந்த இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் பக்கத்தில் வந்து தன்னுடைய கழுத்தை தூக்கி காட்டும் அப்படி காட்டுகிற பொழுது புரிந்து கொண்டு அதனுடைய கழுத்தை இப்படி வருடி கொடுத்தோம் என்று சொன்னால் அதற்கு இதமாக இருக்கும் சொரிந்து கொடுப்பது அரிப்பை அடக்குவதற்கு சொரிந்து கொடுப்பது இது ஒரு வீட்டில் மனிதர்கள் பக்கத்தில் இருக்கிற ஆடு மாடுகளுக்கு இது சகஜம் அப்படி விடலாம் ஆனால் இதே ஆடுகள் மாடுகளெல்லாம் ஒரு சாலையில் நடந்து செல்கிற பொழுது அக்கம் பக்கத்தில் வீடுகள் இல்லாத பொழுது மனித நடமாட்டம் இல்லாத பொழுது என்ன செய்யும் அதற்காக நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்ய வேண்டிய முப்பத்தி ரெண்டு அறங்கள் என்பதாக அவர்கள் வகுத்திருக்கக்கூடிய அந்த அறங்களில் ஒன்றாக ஆதிண்டு குத்தி நிறுவுதல் என்பதாக ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆதீண்டு குத்தி நிறுவுதல் அதை பற்றி இப்பொழுது இவர் சொல்லுகிறார் பசுக்கள் சொரிந்து கொள்வதற்கு ஒரு கல்லேனும் நாட்டுவது பசுக்கள் சொறிந்து கொள்வதற்கு அவைகள் தாமாகவே அந்த கற்களின் பக்கத்தில் சென்று கழுத்தில் இருக்கக்கூடிய அரிப்பையோ உடலில் இருக்கக்கூடிய அரிப்பையோ போக்கிக் கொள்ள முயற்சி பண்ணலாம் அதற்கு நாம் என்ன செய்யணும் உதவி ஒரு கல்லை நட்டு வைக்கணும் இப்போ அந்த காலத்தில் ஆ தீண்டு குற்றி நிறுவுதல் ஆ என்றால் பசு பசுனால் அதில் காளை அடங்கும் பசுமாடு அடங்கும் ஆ தீண்டு அந்த ஹைட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் அவைகளுக்கு சௌகரியமாக அதில் ஒரு வளைவு ஒரு பாறாங்கல்ல நட்டு அதுக்கு மேலே வளைவாக ஒரு சந்திரப்பிரை போல் ஒரு அர்த்த சந்திரன் போல் ஒரு கல்லை நட்டு வைக்கணும் அப்போ இது என்ன பண்ணோம் தன்னுடைய கழுத்து அதில் கொண்டு போய் மாட்டி அது சொறிஞ்சிக்கும் ஆகவே அந்த மாட்டினுடைய கழுத்து அது உள்ளே போய் அது சொரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் அது இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு ஊரில் ஒரு கல் நட்டு வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் மிகப்பெரிய அளவில் செலவாகாது ஒரு பாறாங்கல்ல நடுவதற்கான முயற்சியை ஊர் மக்களே செய்யலாம் பாறாங்கல்லுக்கும் கூட பெரிய விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி ஒரு கல் நெட்டுவாக்கில் ஒரு கல் அர்த்த சந்திர வடிவத்தில் நட்டு வச்சா இந்த கழுத்து அரிப்பை கொள்வதற்கு ஆடு மாடுகளுக்கு அது சொரிந்து கொள்ள இதமாக இருக்கும் இரண்டாவது இதே கல் அந்த கல்லனுடைய நெடுப்பகுதி இருக்கு அல்லவா அதில் தன்னுடைய உடம்பை தேய்ச்சிக்கும் அதனால் உடம்பில் அரிப்பு இருந்தாலும் கூட அது போக்கிக் கொள்ள முடியும் இது ஒரு நல்ல காரியம் இதை செய்யலாமே அப்படி என்று சொல்லுகிறார் இதோடு சேர்த்து சப்போர்ட்டிவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த பாரம் சுமக்கிறவர்கள் என்பவர்கள் காய்கறி கூட அல்லது குப்பைக்கூட அல்லது வேறு ஏதாவது பாரமான கனமான சாமான்களை எல்லாம் தூக்கி கொண்டு செல்லக்கூடிய தொழிலாளிகள் இவர்களெல்லாம் ஹைவேயில் போகிற பொழுது அவர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது இப்ப காய்கறிக்காரி ஒரு தலை ஒரு மிகப்பெரிய கூடையில் காய்கறியை வைத்துக்கொண்டு கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்தா நான் காய்கறி வாங்குவதற்காக அவள் இடத்துல போகிற பொழுது அவள் என்ன சொல்றா கொஞ்சம் ஒரு கை கொடுங்க இந்த காய்கறி கூடையை கீழே இறக்கி வைக்கிறேன் அப்படிங்கிறான் எங்கள் வீட்டு திண்ணையிலையோ எங்கள் வீட்டு வாசல்லையோ வைக்கிறான் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த காய்கறி வியாபாரம் முடிஞ்ச உடனே திரும்ப தூக்கி விடுங்க அப்படிங்கிறார் உடனே அந்த கூடையை நான் தூக்கி கொள்வதற்கு உதவி செய்கிறேன் தலையில் சும்மாடி வைத்து இருக்கிறாள் அதன் மீது வைத்து கொண்டு போகிறாள் ஆனால் இது ஹைவேல எப்படி பாசிபிள் இப்போ ஹைவேல அவள் நடந்து போய் கொண்டு இருக்கிறாள் தலையில் ஒரு கனமான கூடை அந்த கூடையை கொஞ்ச நேரம் எங்கேயாவது இறக்கி வச்சால் தான் இழைப்பார முடியும் அதற்காகவே அந்த காலத்தில் சுமைதாங்கு கற்கள் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் ஹைவேலில் நடுச்சாலைகளில் ஓரமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த சுமைதாங்கிக் கற்களை நிறுவினார்கள் சுமைதாங்கி என்பது ரெண்டு கல் நடணும் அந்த கல்லுக்கு மேலே படுக்கை வாக்கில் ஒரு கல்லை மேலே போடணும் இப்போ அந்த கல் எந்த அளவுக்கு அகலம் இருக்கணும்னா ஒரு கூடையை இறக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அகலம் இருக்கணும் அப்படி ஒன்று செய்வதற்கும் கூட பெரிய பொருளாதாரம் தேவையில்லையே மனசு தானே வேணும் எந்த இடத்துல தேவை என்பதை உணர்ந்து நாம் செய்யணும் இப்போ நான் செஞ்ச உடனேயே ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அங்கே சுமையை இறக்கி வச்சாங்கன்னு நான் கவலைப்படக்கூடாது மாறாக என்றைக்கோ யாரோ சுமை தாங்கி வருகிற பொழுது அந்த சுமை அதை இறக்கி வைப்பதற்கு நிச்சயமாகவே இந்த கற்கள் பயன்படும் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமே